வணக்கம். இன்று நாம் த பாய் என்னும் கதையை கேட்கலாம். வாருங்கள். ஒரு ஊர்ல கிரேட்டான ஒரு பொண்ணு அவ ஹஸ்பண்டை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவளுக்கு இப்ப ஒரு வேலை தேவை. அதனால அவ அக்கா கிட்ட எப்பயுமே ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு கேட்பான். இப்ப இவங்களுக்கு ஒரு நேனி, அதாவது குழந்தைங்களை பாத்துக்கிற வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு போறான். அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அங்கேதான் கிரேட்டா ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா 8 வயசு பையனோட அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. சரி, நம்மளுக்கு தேவை ஒரு வேலை, நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிற கிரேட்டா. அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, இவன் பேரு பிராம்ஸ், நாங்கெல்லாம் ஒரு வேலை விஷயமா நியூயார்க் வரைக்கும் போறோம். அதனால அவனுக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நைட் தூங்கும் போது பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லணும். முக்கியமா அவனுக்கு தனிமையா இருக்கிறது பிடிக்காது, எப்பயுமே அவன் கூடயே இருக்கணும். கிரேட்டா பிராம்ஸ் பார்க்க போறான். அப்ப அவளுக்கு அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. அது என்ன அதிர்ச்சினா, அதை பார்த்து கிரேட்டா ரொம்ப அதிர்ச்சி ஆகி போயிடுறான். ஏன்னா அங்கே பிராம்ஸ்ங்கிற பேர்ல ஒரு பொம்மை தான் இருக்கு. கிரேட்டா ரொம்ப கவலைப்படுறான். அக்கம் பக்கத்துல ஒரு வீடுமே இல்லை. கிரேட்டா அந்த 4 சுவருக்குள்ள ரொம்ப தனிமையா இருக்கா. அதுவும் ஒரு பொம்மை கூட. அதுவும் சாயங்காலம் அந்த வீட்டு சுவர்ல இருந்து பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்கும். மிச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது. ஒரு செருப்பை இந்த பக்கம் வச்சானா அது வேற ஒரு நாள் இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி நிறைய மர்மங்கள் நடந்துட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில் யாரோ வெளியில கதவை தட்டுறாங்க. கிரேட்டாக்கு ரொம்ப பயமா இருந்துருக்குது. கிரேட்டா பயத்தோட ஸ்லோவா கதவை திறக்க போறா. அங்க யாரோ வைக்கிறாங்க, கதவை திறக்கிறான். அவங்க வீட்டுக்கு மல்லிகை ஜாமா சப்ளை பண்ற மேல் பக்கம் அப்படிங்கிறவரு வராரு. மேல் பக்கம், யார் நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் இந்த வீட்டுல நேனியா இருக்கிறேன்னு சொல்றேன். ஏன் இந்த வீட்டில் பொம்மையை வளர்க்குறாங்கன்னு கேட்குறான். அதுக்கு மேல்வக்கம் சொல்கிறது கேட்டு கிரேட்டா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறான். மேல்வக்கம் அப்படி என்ன சொன்னார்னா, அந்த பையன் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், அதனால் அவங்க ஒரு பொம்மையை வளர்க்குறாங்கன்னு சொல்கிறான். கிரேட்டாக்கு இது ரொம்ப வினோதமாக இருக்குது. என்ன பொம்மையெல்லாம் வளர்ப்பாங்களா பையன் இறந்துட்டானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேல்வக்கம் போயிடுறான். இப்போ கிரேட்டா தனியாக ஒரு பொம்மை கூட, அதுவும் பயங்கரமான சத்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறான். கிரேட்டா நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப தெரியாம ஸ்லிப் ஆகி ஒரு ரூம்குள்ள விழுந்து எல்லாம் ரூமுக்கு வெளியில தாப்பாலாயிருச்சு. இனிமே என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம். இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்